வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கொரோனா நிலைமை சம்பந்தமான வாராந்த அறிக்கையை வெளியிடுகின்றோம். இது இந்த வருடத்தின் 18வது வாரம். மே மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்கான யாழ் மாவட்ட கொரோனா நிலவரம். இந்த வாரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 2701 பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் இந்த வாரத்திலே 275 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மே மாதம் இந்த மாதத்திலே இன்று வரையான காலப்பகுதியிலே 393 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்திலே ஜனவரி 1ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 1793 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் இந்த தொற்று பரம்பல் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 1980 பேர் இந்த கொரோனா தொற்றுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாரத்தில் மட்டும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த கோவிட் தொற்று காரணமாக 3 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே கோவிட் தொற்று காரணமாக 25 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது தடுப்பூசி ஏற்றும் பணிகள், சுகாதார பணியாளர்களுக்கு 2வது கட்ட தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருகின்றது, நிறைவேற்றிருக்கின்றது. ஏனைய முன்கள பணியாளர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் பணிகள், அதாவது 1வது தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கு 2வது தடுப்பூசி தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே இலங்கை முழுவதும் இந்த கோவிட் தொற்று மிக வேகமாக பரவி வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 2000 மேற்பட்ட புதிய நோயாளர்கள் இனங்காணப்படுகின்றார்கள். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 20 இறப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலே இந்த நிலையை சமாளிப்பதற்கு அல்ல முகம் கொடுப்பதற்காக புதிய சிகிச்சை நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையிலே இன்டர்மீடியட் கேர் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இடைநிலை சிகிச்சை நிலையங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏற்கனவே கோப்பாயிலே ஒரு சிகிச்சை நிலையம் இருந்தது, 400 படுக்கையுடன். தற்போது இதற்கு மேலதிகமாக வட்டுக்கோட்டையிலே தொழில்நுட்ப கல்லூரியிலே 200 படுக்கைகளுடன் ஒரு சிகிச்சை நிலையம் கடந்த ஒரு வார காலமாக இயங்கி வருகின்றது. மேலும் சில சிகிச்சை நிலையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சிகிச்சை நிலையங்களிலே நோய் அறிகுறி இல்லாதவர்கள் அங்கே வைத்து பராமரிக்கப்படுவார்கள். நோய் அறிகுறி உடையவர்கள் அல்லது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ் போதனா வைத்தியசாலையிலே ஒரு விடுதி தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது, தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற 4 ஆதார வைத்தியசாலைகள், தில்லிப்பளை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஒவ்வொரு விடுதிகள் தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விடுதிகளிலே மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பாக ஆக்சிஜன் தேவைப்படுபவர்கள், வேறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுபவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள். கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தமட்டில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் இடைநிலை தங்கள் நிலைய சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள். அவர்கள் நேரடியாக இந்த வைத்தியசாலைகளிலே நேரடியாக இங்கே அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். இந்த வைத்தியசாலைகள் யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலும் இந்த வைத்தியசாலைகளிலும் நாங்கள், அதாவது பிரசவத்துக்காக ஒரு கர்ப்பிணி தாய்மார் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவருக்குரிய பிரசவத்தை கவனிப்பதற்காகவும் தயார் நிலையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அவசர கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் மத்தியிலே ஒரு அவசர சத்திர சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்தால் அதற்கான ஆயத்தங்களும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தற்போதைய இந்த நாடு எதிர்கொள்கின்ற இந்த நிலையிலே, இந்த மிக தீவிரமான ஒரு பரம்பல் நிலையிலே அதற்கு முகம் கொடுப்பதற்கான ஆயத்த பணிகள் அல்ல தயார் நிலைகள் தற்போது ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன.